பாத்தீங்களா லாஸ்ட் வீடியோ டெம்பரேச்சர் ஜோன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா ஓகே நம்ம சூப்பர் சோ டுடே வி ஆர் கோயிங் டு see about the equator rainforest அதனே ஈக்குவேட்டரல் ரெயின்ஃபாரஸ்ட் அப்படினு யோசிக்கிறீங்களா அதாவது மலை காடுகள் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா the forest which always has a rain எப்பவுமே அங்க வந்து மழை பெய்யவே இருக்கும் வெட்டாவே இருக்கும் ட்ரையான பிளேஸ் இருக்காது அந்த மாதிரி இருக்குறதால நாம என்ன சொல்றோம்னா ஈக்குவேட்டரல் ரெயின்ஃபாரஸ்ட் அப்படி சொல்றோம் ஓகேவா so the overall the world பாக்கும்போது 6% of the land இவ்வளவு சொல்றாங்கடா 6% of the earthோட landல வந்து இந்த ஈக்குவேட்டரல் ரெயின்ஃபாரஸ்ட் இருக்குது அப்படி சொல்லிருக்காங்க ஒரு அந்த ஹோல் வேர்ல்ட் கம்பேர்ட் டு ஹோல் வேர்ல்ட் we have seen already right the 70% of நமக்கு என்னதா இருக்கு வாட்டர் அந்த 30% தான் land அப்படி பாத்துக்கோலையா so அப்படி பாக்கும்போது overall the worldல இந்த the 6% of the land is covered with this rainforest அப்படி குடுத்துட்டாங்க ஓகேவா so 6% of the rainforestல நிறைய animals இருக்கு அப்படினு சொல்றாங்க நிறைய animals தான் எப்பவுமே சொல்லி கேக்குறீங்களா அதாவது 50% overall இருக்கு உங்களுக்கு எவ்வளவு wild animals தெரியும் நிறைய wild animals கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே so அப்படி பாக்கும்போது அந்த equatorial rainforest இருக்கிற இடத்துல world level இருக்கிற 50% of the animals வந்து இந்த rainforest areasல கவர் ஆகி வந்துரும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஓகேவா so equatorial rainforest அப்படிங்கறது பாக்கும்போது it occupies 6% of the land and it has 50% of the wild animals inside it 50% காட்டு விலங்குகள் எல்லாமே எங்க இருக்கு அப்படினு சொல்றாங்கன்னா இந்த equatorial rainforest areaல வந்துரும் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகேவா so next பாக்கும்போது இந்த equatorial rainforest இருக்கலையா இது எங்க இருக்கு அப்படினா இந்த equatorial line அப்படிங்கறது நாம இதுக்கு முன்னாடி சொன்னேன்லையா சூரியனில இருந்து பாக்கும்போது இந்த equatorial line இப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்லையா so direct sunlight comes here அப்படிங்க பார்த்திருக்கோம்லையா so இந்த மாதிரி வரும்போது இது வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்க சொல்றாங்க ஓகேவா so இந்த equatorial lineன்றது imaginary ஆன ஒரு line to line அப்படிதானே so இந்த line வந்து இப்படி வரும்போது இத வந்து இந்த ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது 10 degree north லயும் and 10 degree south லயும் வருது அப்படி சொல்லிருக்காங்க எப்படினாமா இந்த equatorial rainforest lies வந்து ரெண்டு சைடுலயுமே இருக்கும் அதாவது வேர்ல்டோட ரெண்டு சைடுலயும் இருக்கு அப்படி சொல்றாங்க அது எப்படி அப்படி சொல்றாங்கன்னா அந்த இமேஜினரி ஆன ஒரு லாங் டு லைன் நம்ம பாத்துக்கோ இல்லையா அந்த லைன் வந்து ரெண்டு சைடா இது ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது 10 degree north உம் 10 degree south லயும் இது வரும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேவா சோ ஓவரா நம்ம பாக்கும்போது தேர் ஆர் நிறைய இருக்கு நிறைய ரெயின்ஃபாரஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது இது இருக்குறதே வந்து அமேசான் ரெயின் சாரி அமேசான் இஸ் தி பிகெஸ்ட் ஒன் அப்படி சொல்லிருக்காங்க இது பெரிய ரொம்ப வேர்ல்ட் லெவல்ல அமேசான் அப்படிங்கற ஃபாரஸ்ட் தான் வந்து பெருசு அப்படி சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இப்ப அமேசான் ஃபாரஸ்ட் தி பிகெஸ்ட் ஒன் அப்படி நம்ம பார்த்துட்டோம் ரைட் இப்போ ஒரு 6% ஆஃப் தி ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படினு பார்த்தாச்சு வேர்ல்ட்ல இருக்குது அப்படி சோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல கிளைமேட் எப்படி இருக்கும் அங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் இது எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா so we are going to deeply see about it okay va so the first one is climate and the actual enna mari or climate irukum because nama paathom ya the equator lines la direct ah varudhu appdi solittu yes so appo the equator line neera varumbodhu anga enna irukku nama paathom last video la paathom laya temperature zone and adhe paathirpinga appo dhaan so in the equator line ku neera varra pagudhi when the sun directly reaches that place appdi solumbodhu anga nalla veil irukum at the same time there will be the equal amount of rain appdi paathama ye appina nalla hot aagumbodhu it will evaporate the water in the land so that again the rain will fall appdi paathom laya so appdi varumbodhu inda edatha climate eppdi irukum appdi paathina it will be very hot and at the same time it will have the lot amount of rain appdi solranga adanal da inda place enna solranga appina rainy forest appdine solranga okay va so the rainy forest appdi solradhukku என்ன ரீசன் அப்படி பாத்தீங்கனா நல்ல வெயில் இருக்கும் at the same time the place will have the equal amount of heat hotness இருக்கும் நல்ல சூரிய ஒளியும் இருக்கும் என்ன இருக்கும் வெயிலும் அதாவது மழையும் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிருக்காங்க சரியா சோ அப்ப இந்த climate எப்படி இருக்கும் எப்பயுமே வந்து the both it is mixed ரெண்டுமே எப்பயுமே இருந்தே இருக்கும் and ஒரு இயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா the whole year the place will have the rain there ஒரு வருஷம் அப்படினா அந்த வருஷத்துடைய எல்லா நாட்களிலயுமே அந்த இடத்துல எப்படி தான் இருக்குமா that will be always a rain in this place okayவா so always rain அங்க எப்பவுமே எப்படி இருக்கும் மழை பெய்ஞ்சிட்டே இருக்குமா that's why it is called as the rainy forest okayவா
மழை காலத்துல அப்படி கூப்பிடுறதுக்கு ரீசனே என்ன சொல்றாங்க the rain will be always there எப்பவுமே அந்த இடத்துல என்ன இருந்துமே இருக்குமா நம்ம மழை பெய்யே இருக்கும் so that is the climate of this rainy forest okay va so coming to the next line we are coming to the vegetation what is the vegetation nama vegetation அப்படி பாக்கும்போது ஒரு நேரத்துல வந்து எப்பவுமே நமக்கு மழை பெய்யும் அப்படி நம்ம பார்க்கறோம் அதனால சூரிய ஒளி இருக்கும் பட் at the same time it will rain throughout the year வருஷத்துடைய எல்லா நாட்களுமே அந்த இடத்துல வந்து மழை இருக்கும் அதனால தான் நம்ம rainy forest அப்படினே கூப்பிடுறோம் சொல்லியாச்சு so for vegetation அப்படி பாக்கும்போது ஒரு இடத்துல எப்பவுமே மழை பெய்ஞ்சே இருந்தா நேரம் எப்படி இருக்கும் நீங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன் கேரளா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் வில் பீ மழை பெய்ய அதிகமான சீசன்ஸ் மழை இருக்கும் அப்படிதானே சோ அங்க உங்களுக்கு போனாலே எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கிரீனிஷா பச்சை பசேல் இருக்கும் அப்படிதானேடா அட் சேம் டைம் இதுவே நீங்க ஒரு ஃபாரஸ்ட் குள்ள போங்க அந்த இடம் எப்படி இருக்கும் எப்பவுமே கிரீனிஷா இருக்கும் அப்படிதானே எஸ் சோ தி சேம் திங் ஒரு வெஜிடேஷன் அப்படி வரும்போது தி பிளேஸ் எப்பவுமே தேர் இட் வில் ரெயின் ஃபார் அஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்னு சொல்றாங்க இட் வில் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் கிரீனிஷ் அப்படி சொல்றாங்க எப்பவுமே பச்சை பசேல் தான் இருக்கும் அந்த பிளேஸ் அந்த இடத்துல எப்பவுமே எப்படி இருக்கும் ஃபுல் ஆஃப் கிரீன்னஸ் எப்பவுமே அந்த இடம் அப்படி பார்க்கிறதுக்கு நிறைய செடி இருக்கும் ட்ரீஸ் இருக்கும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் நார்மலா நம்ம ஃபாரஸ்ட் அப்படி பார்த்தாலே அந்த இடத்துல பெரிய மரம் இருக்கும் அப்படி சொல்றோம் இல்லையா எஸ் தி சேம் திங் இங்க பெரிய சைஸ்ல மரம் இருக்கும் அந்த மரம் நல்லா வந்து ஹைட்டா எவ்வளவு ஹைட்டா வளர முடியுமோ அந்த அளவுக்கு ஹைட்டா வளர்ந்திருக்கும் அந்த இடத்துல எப்பவுமே ஒரு கிரீன்னஸ் இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க at the same time the place will be always extremely humid அப்படினு சொல்றாங்க what is a humid dama ஹியூமிட்னா என்னது that means ஈரப்பதம் அப்படினு சொல்றாங்க extremely humid சொல்லும்போது அந்த இடம் எப்பவுமே எப்படி தான் இருக்குமா வெட்டா தான் இருக்கும் wet means ஈரப்பதமாவே இருக்கும் அந்த இடத்துல dryness வந்து ரொம்ப கம்மி even though you get the sunrays இருந்தாலுமே நல்ல மழை பெய்யறதுனால அந்த இடம் எப்படி தான் இருக்குமா எப்பவுமே அந்த பிளேஸ் எப்பவுமே பச்சை பசேல் இருக்கிறதுனால அந்த பிளேஸ் வில் பி வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஹியூமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆனா அந்த இடத்துல இருக்கிற பிளான்ஸ் ட்ரீஸ் லீவ்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப கிரீனியா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வெஜிடேஷன் வரும்போது அந்த இடம் எப்படி இருக்கு இட் இஸ் வெரி வெரி ஃப்ரெஷ் ஏரியா ஓகேவா ஸோ தட் இஸ் கம்ஸ் ஹியர் இப்போ நம்ம தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேயர் ஆஃப் அ ஃபாரஸ்ட் what is it da layer of a forest forest la enna is layer appdi paakringala ipo namakku inda places ellame eppadi irukku paathidom eppadi malai payu then it was very greeny appdi paathidoma inge irukra maram ellame perusu perusa irukku appdi paathidom illaya so coming to that point inda trees oda layer inda trees ye vandu layer layer a irukku appdi solliranga okay va adha enna layer so we are going to see about that layers what are the layers இப்போ நம்ம 4 layers இதுல இருக்கு அப்படி பார்க்கறோம் அது என்னன்னா 4 layers அப்படி பார்க்கறீங்களா ஏ அப்படினா நம்ம the vegetation அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா இங்க எப்பவுமே பச்சை பசேல் இருக்கும் இது be very thick trees long trees அந்த மாதிரி இருக்கும் பார்த்தோம் இல்லையா சோ அப்படி பாக்கும்போது the world level இருக்கிற most of the famous plants முக்கவாசி மரங்கள் கூடிய மரங்கள் வந்து then shrubs இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த rainy forestல இருக்கும் இயற்கையான மரங்களோட வெரைட்டியே இருக்காது அப்படிங்கறாங்க ஏன்னா நம்ம பார்த்தோம்லயே நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் ஒரு ஃபுட் கொடுக்கும் சம் ஆஃப் தி வில் பி வெரி மெடிசின் பர்பஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிதானே சோ அப்படி பாக்கும்போது இங்க மோஸ்ட் ஆஃப் தி வெரைட்டி பிளான்ஸ் இந்த இடத்துல இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க சரியா அப்படி பாக்கும்போது இந்த ட்ரீஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்றாங்க இட் வாஸ் வெரி பிக் ரொம்ப பெருசா இருக்கும் நல்ல அகலமா இருக்கும் அட் தி சேம் டைம் இட் வாஸ் வெரி டால் ரொம்ப ஹைட்டா இருக்கும் நல்லா ரீச் பண்ற அளவுக்கு இருக்கும் அதனுடைய பிரான்சஸ் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க ரொம்ப பெருசா இருக்கும் அப்படினு சொல்றாங்க சரியா so based on that they are the four types are solvanga one is the emergent then canopy and another is understory and the last one is forest floor okay va so first paakumbodhu emergent layer abindrathu enna na this is the top most layer abin solranga and the tree vandu nalla tall a valarum abin paathom ya the tall is evlo thuram pogu abina 60 meter varaikum pogu abin solranga how much drama 60 meters varaikum height pogu அவ்ளோ ஹைட்டா வந்து அந்த ட்ரீஸ் என்ன பண்ணுவோம் நல்லா க்ரோ ஆகும் அப்படினு சொல்றாங்க சோ அந்த டாப் மோஸ்ட் லேயர் தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா எமர்ஜென்ட் லேயர் அப்படினு சொல்றாங்க ஓகேவா சோ தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேனோபி இந்த கேனோபி அப்படினு போகும்போது திஸ் கேனோபி இஸ் நெக்ஸ்ட் டு திஸ் எமர்ஜென்ட் லேயர் அதாவது இந்த எமர்ஜென்ட் லேயருக்கு கீழ பிலோ தி லேயர் இஸ் தி கேனோபி லேயர் அப்படினு சொல்றாங்க சரியா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படினா சின்ன சின்ன பிளான்ட்ஸ் இருக்கும் அப்படினு சொல்றாங்க இட் வாஸ் ஸ்ப்ரெட் லைக் an umbrella அம்பர்னா மாதிரி பெருசா விழுந்திருக்கும் ஓகேவா அம்பர்னா மாதிரி ரொம்ப பெருசா விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தென் இங்க என்ன பண்ணும் அப்படின்னா
நல்ல பிராடா இருக்கும்னு சொல்றாங்க அதாவது ஒரு மரம் வந்து நல்ல ஹைட்டா 60 மீட்டர் இவ்வளவு பெருசா வளருதுன்னா இட் வில் பி வெரி பிராட் இந்த அளவுக்கு ஒரு பிராடா இருக்கும் நல்ல திக்னஸோட இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் பெரிய பெரிய லேயர்ஸ் அதுல இருக்கும் நிறைய என்ன சொல்றது கிளைகள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா சோ இந்த கேனோபி அப்படின்னு வரும்போது இதனுடைய இது எப்படி இருக்கும்னா 6 மீட்டர்ஸ் வரைக்கும் பிராடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வாட் இஸ் இட் அம்மா இந்த 60 மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எமர்ஜென்ட் வந்து 60 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா ஹைட்டா வந்து ஒரு ட்ரீ வளருது அப்படின்னா கமிங் டு த கேனோபி 6 மீட்டர்ஸ் வந்து பிராட் அளவுக்கு அந்த வந்து மரம் என்னது பெருசா வளருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ அட் த சேம் டைம் இட் ஹாஸ் அ ஸ்மூத் லீவ்ஸ் அதுல வந்து நிறைய பிராடான நிறைய பிரான்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது இதனுடைய லீவ் எல்லாம் எப்படி இருக்கணும் நல்லா பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க த லீவ்ஸ் ஆஃப் திஸ் ஆர் வெரி பிக் பிராட் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் பட் இன்னொரு என்ன சொல்றாங்க த எட்ஜஸ் வில் பி வெரி ஷார்ப் இந்த கேனோபி அப்படின்னு வரும்போது அதனுடைய எட்ஜஸ் எப்படி இருக்குமா ரொம்ப ஷார்ப் கட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர் ஸ்டோரி அண்டர் ஸ்டோரி அப்படின்றதுனா இந்த கேனோபிக்கு நெக்ஸ்ட் வரது வாட் இஸ் தமா இந்த நெக்ஸ்ட் டே டு திஸ் கேனோபி அப்படின்னு சொல்றாங்க இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க வந்து நிறைய சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்கும் ஓகேவா சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்கும் ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த அளவுக்கு பெருசா வளர்றது இல்லாம அதை விட கொஞ்சம் கம்மியா வளர்ற பிளான்ஸ் ட்ரீஸ் இதெல்லாமே இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த புதர் மாதிரி வளர்ற செடிலாம் இருக்கும்ல சம் ஆஃப் த கிராஸ் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இந்த ஹைட்டுக்கு வளரும் ஓகேவா ஒரு சில கிராஸ் பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஹைட்ல வளரும் சோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹைட் தானே நம்மளுடைய மனுஷங்களோட உயரத்துல பாதையெல்லாம் வரும்போது அதுக்கு கொஞ்சம் ஹைட் தானே சோ அந்த மாதிரி கிராஸ் பிளான்ஸ் கூட இங்க இருக்கு அதாவது அதுதான் என்ன சொல்றாங்கன்னா புதர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஷர்ப்ஸ் சொல்லலாம் சரியா சோ ஷர்ப்ஸ் மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல எங்க அண்டர் ஸ்டோரி இந்த இடத்துல வரும் அதுதான் இந்த அண்டர் ஸ்டோரி லேயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் அண்ட் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் ஃப்ளோர் இந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர் எப்படின்னா கமிங் பிலோஸ் த கேனோபி அண்ட் அண்டர் ஸ்டோரி இந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர் என்ன வந்து சொல்றாங்க கேனோபிக்கும் அண்டர் ஸ்டோரிக்கும் கீழே இந்த லாஸ்ட் லேயர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் வெட் நம்ம பார்த்தோம் இல்லையா இட் வாஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி ஹியூமிட் ஒன் அப்படின்னு பார்த்தோம் ஏன் ஏன்னா சூரிய ஒளிகள் வந்து உள்ள வராத அளவுக்கு இதனுடைய பிரான்சஸ் இதுல இருக்க ட்ரீஸ் எல்லாமே எப்படி எப்படி இருக்கும்னா இட் வில் பி வெரி டென்சிட்டி இட் வாஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் ஒரு அம்பர்லா எப்படி ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து இருக்கும் சோ அட் த சம் பிளேசஸ் ரீச்சிங் சம் ஆஃப் த லீவ்ஸ் தான் அந்த சூரிய ஒளி வந்து அது எல்லாத்துக்குமே தாண்டி கீழே வந்து அந்த பிளான்ஸ்க்கு கிடைக்குது சரியா அப்படி இருக்கிறதுனால இந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர் அப்படின்றதுனால பாட்டம் லேயர் இது எது கீழே இருக்குன்னா கேனோபிக்கும் அண்டர் ஸ்டோரிக்கும் கீழே இருக்கிற லேயர் இந்த லேயர் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க இட் வில் பி வெரி வெட் எப்பயுமே கொஞ்சம் ட்ரையா இருக்கு அந்த பேஸ் வோன்ட் பி ட்ரை ட்ரையாவே இருக்காது ரொம்ப வெட்டாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இங்க என்ன என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காணான்னு சொல்லுவோம் இல்லையா எஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன மஷ்ரூம் பிளான்ஸ் தென் ஃபங்கஸ் நிறைய இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்ன இருக்குமா இந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல்ஸ் ஆஃப் திஸ் ரெயின் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்லே என்னன்னா 50% ஆஃப் த வைல்ட் அனிமல்ஸ் ஆர் இன் திஸ் பிளேஸ் அப்படிதானே ஸோ 50% ஆஃப் த வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல எல்லா விதமான அனிமல்ஸுமே வருது ஓகேவா அப்படி பார்க்கும்போது நாட் ஒன்லி அனிமல்ஸ் அனிமல்ஸ் வருது பேர்ட்ஸ் வருது ஸ்னேக் டைப்ஸ் இப்படி எல்லாமே எங்க வந்துருது இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றது வந்துருது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிசார்ட் சொல்றாங்க லிசார்ட்னா பெரிய பல்லி ஓகேவா தென் ஸ்குரில்ஸ் மரம் சின்ன சின்ன அணில் வகைகள் நிறைய டைப் ஆஃப் அணில் இருக்கும் அப்படிதான் ஸோ அந்த மாதிரி அணில் வகைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் மங்கீஸ் சிம்பன்சீஸ் ஒரகன்டான்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மங்கீஸ் இது எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்றாங்க இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கும் ஓகேவா தீஸ் ஆர் தி அனிமல்ஸ் இன் திஸ் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் கமிங் டு தி ஸ்னேக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் சொல்றாங்க என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைதான் சொல்றாங்க தென் ராட்டில் ஸ்னேக்ஸ் இந்த மாதிரி சொல்றாங்க தென் அனகோண்டா இந்த மாதிரி பெரிய பாம்பு எல்லாமே எங்க இருக்கும்னு சொல்றாங்க இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேர்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேரட்ஸ் இருக்கு பீஜன்ஸ் இருக்கு மேக்ரோஸ் அப்படின்ற ஒரு வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டிஸ்மே எங்க வருதுன்னு சொல்றாங்க இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல கம்ப்ளீட்டா வந்துடும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேவா தென் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் பீப்பிள் எப்படி இங்க பீப்பிள் இருப்பாங்க அப்படின்னு பாக்குறீங்களா அதாவது வேர்ல்ட் லெவல்ல பார்க்கும்போது நிறைய ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான் சொல்லலாம் அமேசான் ஃபாரஸ்ட் சொல்லலாம் ஹவாயன் ஃபாரஸ்ட் சொல்லலாம்
then Hijuri forest அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு then Harappan forest அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி places இருக்குதுமே சில மக்கள் இருக்காங்க we call them as a tribes drama what is it tribes அதாவது பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி நாம அவங்க சொல்லுவோம் சரியா சோ இந்த மாதிரி places இந்த மாதிரி peoples வந்து லிவ் பண்ணதா செய்வாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பாக்கீங்களா அதே ஹண்ட் த அனிமல்ஸ் அங்க இருக்கிற அனிமல்ஸ் பிளான்ஸ் இத வச்சு உங்களுடைய ரெகுலரான லைஃப் ஸ்டைல் இது பண்ணிப்பாங்க தே ஹண்ட் த அனிமல்ஸ் பிளான் த ட்ரீஸ் அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கேதர் பண்ணி அவங்க ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுவாங்க ஓகேவா அண்ட் மெயின் திங்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷிங் பண்றது தான் ஒரு மெயினான ஒரு விஷயமா ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ தி பீப்பிள் லிவ் ஹியர் ஆர் கால்ட் அஸ் ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னு நம்ம அவங்க சொல்லுவோம் அதாவது மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா பழங்குடியினர் அப்படின்னு சொல்லலாம் நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நந்தபா நிக்கோபார் தீவு சைட்ஸ்ல வந்து சில டைப் ஆஃப் ட்ரைப்ஸ் இருக்காங்க சோ அவங்க வந்து உள்ள விடல யாரோ அவாய்டிங் தி பீப்பிள் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க சரியா சோ திஸ் இஸ் சம் செக்யூரிட்டி ஏரியா அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு இருக்குிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அவங்க வெளிய யாருக்கும் உள்ள விட மாட்டாங்க அதே மாதிரி தி ஹரப்பான் அப்படிங்கறதுலயும் தி ஹரப்பான் குடியின மக்கள் அப்படினே சில இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப வந்து டிஃபரெண்டா இருப்பாங்க தே ஆர் நாட் இன்டு திஸ் டெக்னாலஜி நம்ம இருக்கிற மாதிரி டெக்னாலஜி எதுவுமே யூஸ் பண்ணாங்க தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் தம் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஓகேவா சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வி கால் அஸ் ட்ரைப் சோ இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க அந்த ஃப்ரூட்ஸ் நேச்சுரலா கிடைக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணியே அவங்களுடைய லைஃப் அதை வச்சு ஹட்ஸ் அதாவது சின்ன சின்ன வீடு கட்டிக்கிறதுக்கோ இல்ல அவங்க சாப்பிடறதுக்கோ ஃபார் வியரிங் தி ட்ரெஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அங்க என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு தே வில் டு ஆல் தி திங்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஈக்வேட்டரல் ரெயின் ஃபாரஸ்ட் சோ ஈக்வேட்டரல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒரு மலைக்காடுகள் அங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் கிளைமேட் எப்படி இருக்கும் அங்க என்னென்ன மாதிரி இருக்கும் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்றதுதான் வி ஹவ் சீன் இட் சோ ஈக்வேட்டரல் ரெயின் ஃபாரஸ்ட் வரும்போது the equator line la rendu split panudhu that is comes in the 10 degree north and 10 degree south okay vada super so this is all about the equator rainforest I hope you have all cleared in this okay vada ellathukku kandipa purinjirukku nu nenikiren thank you my new video okay va bye